நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கனா வந்து நம்ம ஏரியாவிலேயே எம்ஏஎன் மதுரை இட்லி கடன் ஒன்று ப்ரோ அங்கே வந்து பரோட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் மூணு வகையான கிரேவி கொடுப்பாங்க போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருந்தாரு சரினு சொல்லிட்டு நாங்கள் வண்டி எடுத்து அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வந்து ரோடாக இருந்தது அதாவது உட்காரக்கே இடம் இல்லை இதில் எப்போ நம்ம வீட்டு எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சரி அவங்க பரோட்டா போடுறதையும் பொறிக்கிறதையும் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பன் பரோட்டாவும் ஆயில் பரோட்டா வாங்கணும் ஆயில் பரட்டாவா அப்படின்னு கேள்விப்படுவீங்க நானே அப்படி தான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டேன் அது வந்து பொறிச்ச பரோட்டாவும் அதை தான் அவங்க ஆயில் பரோட்டான்னு சொல்கிறாங்க அது ரெண்டையும் வாங்கி டேஸ்ட் பண்ணேன் பன் பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது அது கூட வந்து எனக்கு நாலு எனக்கு கிரேவி கொடுத்தாங்க அதில் ரெண்டு கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாக இருந்தது மீதி ரெண்டு கிரேவி வந்துனா ரொம்ப சூப்பராக இருந்தது இஞ்சி கிரேவின்னு ஒன்று கொடுத்தாங்க வெஜ் கிரேவி வேற லெவல் லெவலில் இருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த வெஜ் கிரேவி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பரோட்டா வந்து அதாவது அந்த பொரிச்ச பரோட்டா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டீசென்டான டேஸ்ட்டில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஆகாகன்னு சொல்கிற மாதிரி இல்லை மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து கூடவே வந்து நாங்கள் ஒரு சைட் வந்து சிக்கன் ஃப்ரை ஆர்டர் பண்ணோம் அதுவுமே ஊர் சைடில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்து நீங்கள் ஏதாவது விசிட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால் என் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் மேலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு பை காய்ஸ் பாய்